நிறைய இடத்துல பாத்துるீங்க இந்த வண்டியை அந்த லாஸ்ட்ல நின்னுட்டு இருக்கோம் நம்ம டைட் பண்ணா டைட் பண்ணிக்கலாம் லூஸ் பண்ணா லூஸ் பண்ணிக்கலாம் வெல்கம் गाइस நான் ஓடிட்டு இருக்கிறது 1947 BHA மேட் இன் இங்கிலாந்து இந்தியல நம்பர் எல்லாமே போட்டுருக்கங்கல உங்களுக்கு புல் பண்ணா பெட்ரோல் வந்து போகும் புஷ் பண்ணா பெட்ரோல் வந்து ஸ்டாப் ஆகும் போட்டுக்குது பாருங்க கிளட்ச் இல்லாம தான் இந்த வண்டி ஓடு சாரி கிளட்ச் இல்ல ஆயில் இல்லாம தான் இந்த வண்டி வந்து ரன் ஆகும் சோ இந்த வண்டி பாத்தீங்கன்னா வந்து மிலிட்டரி தாங்க வண்டி விட்டாங்க எப்படி எப்படி இருக்கு பாருங்க எவ்வளவு க்ளீனா இருக்குன்னா இப்போ நம்பிட்டே இருக்கிற பேசே பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஸ்டாக் பிஎஸ் இப்போ ஆயில் எங்க ஊத்தலாம் எங்க ஊத்தலாம்னு இங்க தான் ஊத்தணும் இதுதான் வந்து ஆயில் டேங்க் நம்ம அப்படியே இந்த வண்டி ஈஸ்ட்ட போற மாதிரி இருக்கு மூடி உள்ள பிஎஸ் ன்னு போட்டுறோம் ஹாய் எவரிவன் வெல்கம் गाइस நம்ம இன்னைக்கு பார்க்க போற செக்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக் செக்மெண்ட் நம்ம இதுவரைக்கும் நம்ம பார்க்காத செக்மெண்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் என்னன்னு கேக்குறீங்களா நம்ம இதுவரைக்கும் நம்ம புல்லட் பாத்துறோம் எல்சி ஜாவா பாத்துறோம் விண்டேஜ் கலெக்ஷன்ஸ் நம்ம நீங்க பாக்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பியூர் விண்டேஜ் வெஹிக்கிள் பத்தி நம்ம நீங்க பாக்க போறோம் ஏன்டா பியூர்ன்றானே அப்படி என்ன ஸ்பெஷல்ன்றீங்களா அது நம்ம நீங்க பாக்க போற வருஷத்தை கரெல நீங்க வந்து ஜட்ஜ் பண்ணிடுவீங்க நம்ம என்ன மாதிரி எந்த டிகேட்க்கு நம்ம போய் முன்னாடி போக போறோம் வெஹிக்கிள்ஸ் பத்தின 1947 ங்க நம்ம சுதந்திரம் கடச்ச வருஷத்தன்னைக்கு ரிலீஸ் ஆன வண்டி தான் நீங்க பாக்க போறோம் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க இந்த வண்டியை அந்த லாஸ்ட்ல நின்றுட்டு இருக்கோம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க என்கிட்ட இது கருப்பா போல் தெரியுங்களே என்ன வண்டி என்ன வண்டின்னு நானும் ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன் என்னோட ட்ரீம் பைக் என்னோட ஒரு ஸ்பெஷலான வண்டியை பற்றி நான் ரிவ்யூ சொல்ல போகிறேன்னு அதுக்கான டைம் தான் இப்போது வந்திருக்கு இப்போது நம்ம இந்த வண்டியை ரிவீல் பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரெண்டை கூப்பிடலாம் கேமராமேன் ஜெயந்தனை வாங்க ஜெயந்தன் கமா ப்ரோ தோர்க்கலாமா 1, 2, 3. தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ இதுதாங்க அந்த வண்டி இதுதான் பிஎஸ்ஏ 1947 மாடல் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த வண்டி இப்போ தான் நம்ம இன்றைக்கி ஃபுல் ரிவ்யூ பார்க்க போகிறோம் வாங்க ஷோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம இந்த வண்டியை பற்றி என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஜஸ்ட்டு சேல்ஸ் கிடையாதுங்க இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ரிவ்யூ சொல்ல முடியாது இந்த வண்டியை பற்றி ரிவ்யூ சொல்கிறதுக்குலாம் நான் அந்தளவுக்கு இன்னும் வளரலை ஜஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அவள் தான் இது வந்து என்னோடய வெஹிக்கிள் தான் நான் இந்த வெஹிக்கிள் பர்ச்சேஸ் பண்ணி எப்படி ஒரு 6 to 7 months இருக்கும் சரிங்களா இன்றைக்கி போடலாம் நாளைக்கு போடலாம் அப்படியே கொஞ்சம் நாட்கள் இழுத்துட்டு போயிட்டே இருந்துச்சு நிறைய பேர் வந்து கஸ்டமரும் கேட்டிருக்காங்க வந்து சப்போஸ் என் ஷாப்புக்கு வருவாங்க வரவங்க என்ன சார் மூடி இருக்கேன் என்ன அப்படின்னு கேட்பாங்க நான் தொடக்க விட மாட்டேன் இல்லை சார் கொஞ்சம் வீடியோ போடுறேன் வீடியோ போட்டுக்கப்புறம் நீங்கள் தொந்த சொல்லி கொஞ்சம் ரெக்ஸிட் பண்ணியிருக்கேன் இப்போது நம்ம இந்த வண்டி பற்றி நான் சொல்லிடுறேன் 1947 பிஎஸ்ஏ பிஎஸ்ஏக்கு என்ன ஃபுல் ஃபார்ம்னா பர்மிங்கம் ஷார்ட் ஆர்ம்ஸ் கம்பெனி லிமிடெட் சொல்லி 1919 வந்து பைக் மேனுஃபேக்சரிங் வந்து கொண்டு வந்தாங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பிஸ்டன் பண்ணியிருந்தாங்க ஷார்ட் ஆர்ம்ஸ்ங்கிறது பிஸ்டன்ஸ் கன் சேர கம்பெனி இவங்க மேனேஜ் பண்ணியிருந்தாங்க மேனுஃபேக்சர் பண்ணியிருந்தாங்க 1880 அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து பைக்குக்கு வந்தாங்க லைக் ராயல் என்ஃபீல்டு மாதிரி தாங்க ராயல் என்ஃபீல்டு வந்து 1901 வந்தாங்க இவங்க வந்து 18 வந்துட்டு 1919 வந்து பைக் வந்து மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பித்தாங்க இது இந்த வண்டியை பற்றி நான் குறிப்பாக சொல்லி ஆகணுங்க சரிங்க இது வந்து பியூர் விண்டேஜ் மாடலு இது வந்து என்னென்னா இது வந்து நிறைய ஸ்பெஷல் இருக்குங்க நம்ம நினைக்கிற மாதிரி ஜாவா எல்சி இப்போ இருக்குது நம்ம புல்லட் சொல்கிற மாதிரிங்களா புல்லட் மாதிரிலாம் இது கிடையாது டோட்டலி டிஃப்ரெண்ட்டு ஆனால் பட் ரைட் சைடு கேர் தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் பாரு நீங்கள் நோட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதில் வந்து நியூட்ரல் லிவர் கிடையாதுங்க நான் சொன்ன மாதிரி வேர்ல்டுலேயே நியூட்ரல் லிவர் வச்ச ஒரே கம்பெனி ஒரே வண்டி புல்லட் ராயல் என்ஃபீல்டு மட்டும்தான் மற்ற எந்த ஒரு இதுலேயும் இது வந்து அதுக்கும் முன்னாடி 1947 மாதிரி இதிலே இல்லை பாருங்க சரிங்களா இதிலே நியூட்ரல் லிவர் கிடையாது சரிங்களா அதான் தான் சொன்னேன் வேர்ல்டே நம்பர் 1 நியூட்ரல் லிவர் வச்ச வண்டி ராயல் என்ஃபீல்டு மட்டும்தான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டும் கூட அதான் வாங்க நம்ம ஓவர்வியூ பார்க்கலாம் வண்டி பற்றி நான் டீட்டெயிலாக ஒன்றா சொல்கிறேன் பார்க்கலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன் இப்போ இது இந்த நான் இந்த வண்டி பற்றி ரிவ்யூ வந்து ஹிஸ்டியாக சொல்ல மாட்டாங்க ஹிஸ்டி சொல்லி உங்களை போர் அடிக்க மாட்டேன் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடறேன் முடிஞ்ச வரைக்கும் நான் எவ்வளோ ஷார்ட்டாக சொல்கிறனோ அவ்வளோ ஷார்ட்டாக சொல்லி நான் அந்த நம்ம நீங்கள் ஷோவை முடிச்சிடலாம் சரிங்களா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்கள் இப்போது இந்த வண்டியை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப ஸ்பெஷலுங்க நிறைய பேர்கிட்ட பிஎஸ்ஏ இருக்கும் நிறைய ஊரில் இருக்கும் சென்னையில் இருக்கும் நிறைய பேர் இருக்கிட்ட இருக்கும் ஆனால் இப்போ நம்பிக்கிட்டே இருக்கிற பிஎஸ்ஏ பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஸ்டாக் பிஎஸ்ஏ இந்த கம்பெனி மேனுஃபேக்சரிங்லேருந்து வந்ததுலேருந்து 98% கம்பெனி ஸ்டாக் வண்டி இது இன்னும் சொல்லப்போனால் கம்பெனி பெயிண்ட் வண்டி இது இன்னும் ரீபெயிண்ட் பண்ணலை அப்படி இருக்க வண்டி இன்னும் ஒரு பொருளும் மாற்றலை அதனால தான் நான் வந்து இந்த வண்டி போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன் இப்போ அந்த வண்டியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த வண்டியை பற்றி பாருங்கள்
எட்லேட்லேருந்து ஆரம்பிப்போம். இந்த எட்லேட் பார்த்தீங்கன்னா லூகாஸ் ஒரிஜினல் எட்லேட்டு, மேட் இன் இங்கிலாந்து போட்டிருக்கோம், கேமரா தெரியாது, நேராக வந்து நேராக வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா லிவர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் லிவருங்க, 1947 மேனுஃபேக்சர் ஆன ஒரிஜினல் லிவர், இப்போ வர வந்து காப்பி கிடையாது, ஒரிஜினல் லிவர். அதே மாதிரி இந்த ட்ராட்டில் இதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ட்ராட்டில் கிட்ட வாங்க. இந்த டோட்டல் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரிஜினல் மேனுஃபேக்சரிங் இது. இந்த ஹேண்டில் பாராக இருக்கட்டும், அப்புறம் இந்த நான் வந்து இன்னொன்று சொல்கிறேன், அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் அட்ஜஸ்டர் வந்து இதில் இருக்குங்க. இப்போலாம் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம நெட்டு போல்டு இருக்கும் நமக்கு, அதை தான் நம்ம வந்து கழட்டி அட்ஜஸ்ட் பண்ணோம். இப்போது அப்போலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட், இது நம்ம டைட் பண்ணால் டைட் பண்ணிக்கலாம், லூஸ் பண்ணால் லூஸ் பண்ணிக்கலாம், இங்கேயே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸ்டேரிங் லாக் நமக்கு, சரிங்களா? சாரி, ஸ்டேரிங் அட்ஜஸ்ட். அதே மாதிரி இது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ரிட்டார்டு, இது நம்ம பாயிண்ட்ல அட்ஜஸ்ட் பண்ண பார்த்தீங்களா புல்லட்டுக்கெல்லாம். அதே மாதிரி வந்து இதில் என்ன பண்ணிருக்காங்கன்னா மேலேயே கொடுத்துருக்காங்க, நம்ம ஈஸியாக இதில் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஆனால் சின்ன பசங்களாம் பார்த்துங்க, நம்ம தெரியாதவங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சும்மா சும்மா திருப்பி விளையாடுவாங்க சரிங்களா. இது வந்து நம்ம திருப்பிட்டாலோ நான் கரெக்டாக நம்ம ஒரு அட்ஜஸ்ட்ல வச்சு அப்படி தான் இருக்கணும். நம்ம மாற்றி மாற்றி வச்சாக்க இது வந்து ஸ்டார்ட் ஆகாது, மிஸ் ஃபயர் ஆகும், சரியாக ரன் ஆகாது. இது பார்த்தீங்கன்னா டீகம்பஸ் லிவர், நம்ம புல்லட்டில் இருக்கிற மாதிரி தான் டீகம்பஸ் லிவர். ஆனால் இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது, நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன். டீகம்பஸ் லிவர் இப்போது இது பார்த்தீங்கன்னா வந்து ஆரஞ்ச் சுவிட்சு, கீழே ஆரஞ்ச் சுவிட்ச் இருக்குது, மேலே வந்து டிம் டிப்பு வந்து லைட்டு 1102 போட்டிருக்கோம். நம்ம எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கலாம் சரிங்களா. இன்னொன்று முக்கியமான விஷயம் நான் சொல்ல மாட்டேன், மீட்டருங்க, ஸ்மித் மீட்டரு சரிங்களா. இது ரொம்ப ரொம்ப ரேரான இது, எல்லா வழியிலும் இருக்காது இந்த 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 ஸ்மித் மீட்டரு. இது வந்து மேட் இன் இங்கிலாந்து இதுலேயே போட்டிருக்கு, உங்களுக்கு ஃபோ இதில் தெரியல, ஒரிஜினல் ஸ்மித் மீட்டரு சரிங்களா. மைல்ஸ் பர் அவரில் ஓடும் வச்சுங்க. இது வந்து டிம் டிப் சுவிட்சு, இது வந்து ஹெட்லைட் ஆன் ஆஃப் சுவிட்சு, நம்ம புல்லட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அது இது. பட் இது வந்து ஒரிஜினல், இது லூகாஸ்னு போட்டிருக்கோம் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆம் மீட்டரு, ஒரிஜினல் ஆம் மீட்டர் சரிங்களா. ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து இது உங்கள் இது பிராஸில் இருக்குங்க இது சரிங்களா. ஏன் உங்களுக்கு எல்லாம் டல்லாக தெரியுது பார்த்தீங்கன்னா, இது வந்து கம்பெனி ஸ்டாக் பெயிண்ட்டு, த்ரீ பெயிண்ட் பண்ணலை, அதனால் உங்களுக்கு எல்லாம் டல்லாக தெரியுது. இன்னொன்று வாங்க டேங்க் மூடி காட்டுறேன், வாங்க பாருங்கள் டேங்க் மூடி எப்படி இருக்குது பாருங்கள். இதிலே லாக் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல், இது வந்து அலுமினியம், இது பில்டிங் எல்லாமே, இதில் எல்லாமே வந்து பார்ட் நம்பர் எல்லாமே போட்டிருங்க, இதில் உங்களுக்கு இது தெரியாது சரிங்களா. பார்ட் நம்பர் எல்லாமே போட்டிருக்கோம், பட் ஒரிஜினல் டேங்க் மூடி இது பாருங்க, எப்படி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் பிராஸுங்க இது, இது வந்து கம்ப்ளீட் பிராஸ் இது. இப்போ இருக்கிற நிறைய பிஎஸ்எல்ல இது இருக்குமா இல்லையா நமக்கு தெரியாது, அதனால உங்களுக்கு நான் ஸ்பெசிஃபிக் ஒன்றும் சொல்கிறேன். கொஞ்சம் அப்படியே இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள், பெட்ரோல் டேப் இது, இந்த மாதிரி பெட்ரோல் டேப் எல்லா வரலையும் இருக்காது சரிங்களா. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபுல் வந்து பிராஸ், நம்ம வந்து ஆன் ஆஃப் மாதிரி தானே பார்த்துருப்போம், இது அப்படியே கிடையாது. இது வந்து புல் பண்ணால் பெட்ரோல் வந்து போகும், புஷ் பண்ணால் பெட்ரோல் வந்து ஸ்டாப் ஆகிடும், இதுதான் வந்து ஆன் ஆஃப். நம்ம இதை வந்து கழுவி கூட க்ளீன் பண்ணிக்கலாம் சரிங்களா. அந்த காலத்தில் பாருங்கள் எந்தளவு யோசிச்சிருக்காங்க பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். எனக்கு பிடிச்சது இது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு, இதில் பெட்ரோல் டேப் உடையாது, எதுவும் ஆகாது. நம்ம இங்கேயே கூட கழுவியில் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி போட்டுக்கலாம். இது வந்து இது நம்ம இழுத்தாக்கா பெட்ரோல் போகும், இது நம்ம புஷ் பண்ணாக்கா பெட்ரோல் வந்து ஸ்டாப் ஆகிடும், சூப்பராக இருக்கு பாருங்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிளச்சுங்க, இதில் வந்து ட்ரை கிளச்சு, கிளச்சு இதில் வந்து என்ன சொல்கிறது, நம்ம வந்து எல்லா வண்டிலும் பார்த்தீங்கன்னா வந்து ஆயில் ஊற்றி தான் வந்து ரன் ஆகும், இது வந்து ஆயிலே கிடையாது. நீங்கள் இதை கிளச்சை அவுத்திங்கன்னா கிளச் பிளேட் இருக்கும், செயின் இருக்கும், அவ்வளோ தான் இருக்கும். மற்றபடி வந்து ஆயில் வந்து இது வந்து ஆயில் வந்து இருக்காது, ட்ரை கிளச்சு தான் இது வந்து ஓடுது இது சரிங்களா. அப்புறம் இன்னும் இந்த லிவர்லாம் பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்களேன், எவ்வளோ பெண்டாகி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், யூனிக்காக இருக்குது பாருங்களேன். இதில் கூட எல்லாமே ஒரிஜினலுங்க, நான் சொல்ல மாதிரி எல்லாம் ஒரிஜினல் ஒரிஜினல், இது எல்லாமே ஒரிஜினல். அப்புறம் ஸ்டைல் ஸ்டாண்டு பாருங்கள், எவ்வளோ அழகாக பெண்டாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், அழகாக கவ்வாட சூப்பராக இருக்குது பாருங்கள். இன்னும் சென்டர் ஸ்டாண்ட் போகிறாங்க, சென்டர் ஸ்டாண்ட் பாருங்கள், சென்டர் ஸ்டாண்ட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு இதில், சென்டர் ஸ்டாண்டு இவ்வளோ தான் சின்னதாக தான் இருக்கும் பாருங்கள், இவ்வளோ தான் சென்டர் ஸ்டாண்டு, இவ்வளோ தான் இருக்குது சென்டர் ஸ்டாண்டு, எந்த அளவு நிற்குது பாருங்கள். இந்த சென்டர் தான் ஃபுல் இதுவாக நிற்குது, இது வரைக்கும் ஒரு கிராக் இல்லை, ஒரு வெல்டு இல்லை, சூப்பராக 1947 எந்த அளவுக்கு மிஷின் இருக்குது பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல். இன்னும் கூட 200 வருஷம் இருக்கும் போல இருக்குது வண்டி, அந்தளவுக்கு ஒரு இதுவும் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக செஞ்சுருக்காங்க. இப்போ வர வண்டி நம்ம இப்போ வர வண்டிலாம் நம்ம வந்து சொல்லவே வேணாம், எத்தனை நாளுக்குள்ள எல்லாம் ஓட்டையாயிருது இதுவாகிடுதுன்னு. இப்போ பாருங்கள் எத்தனை வருஷத்துக்கான வண்டி இன்னும் எப்படி இருக்குது பாருங்களேன். இன்னும் இப்போ நம்ம கிளச்சை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கிளச்சு எப்படி ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஆயில் இல்லைங்க, ட்ரை கிளச் தான், ட்ரை கிளச்னாலே வந்து ஆயில் இல்லாமல் தான் வந்து கிளச்சு ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ வர புல்லட்லேயும் சரி, இப்போ வர எல்லாத்துலேயுமே சரி, ஆயில் இல்லாமல் வந்து கிளச்சு வந்து ஃபங்க்ஷனே ஆகாது. அந்த காலத்திலே பாருங்கள் எந்த அளவுக்கு மேக் பண்ணியிருக்காங்க, ஆயிலே இல்லாமல் கிளச்சு வந்து இது வந்து ஓடுதுங்க, வெறும் வந்து கிளச் பிளேட்டு,
கிளச் அசம்பிளி செயின் அதில் தான் ஆயில் ஓடும். இது வந்து ஆயிலாக கிடையாது, இதிலே போட்டிருக்கும் பாருங்கள். டூ நாட் யூஸ் இன்ஜின் இன்ஜின் ஆயில் வந்து இதிலே போட்டிருக்கும். உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகி தெரியுதா இல்லையான்னு தெரியல, இதிலே போட்டிருக்குது பாருங்கள். கிளச் இல்லாமல் தான் இந்த வண்டி ஓடுது, சாரி கிளச்சில் ஆயில் இல்லாமல் தான் இந்த வண்டி வந்து ரன் ஆகுது. இந்த ஹாரன் பாருங்கள், இது கூட மேடின் வந்து இங்கிலாந்து தான். இந்த ஹாரன் ஓல்டு ஹாரன் அது, பார்த்துக்க மாட்டீங்க இது, சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து பாயிண்ட்டு, இது வந்து மேக்டைனமோ. இப்போ நம்ம பாயிண்ட் இது பண்ணால் இது அப்படியே சுற்றும். இப்போது நான் காட்டுறேன் பாருங்கள், க்ளோஸ் அப். இப்போ இது இருக்குது பார்த்தீங்களா, நான் கிக் பண்ணாக்கா சுற்றும் பாருங்கள். இது அப்படியே தெரிஞ்சுங்களா, சுற்றுதுங்களா. நம்ம 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 புல்லட்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றாது, புல்லட்டு எஸ்டி ஜாவாலாம் சுற்றாது. இது பாருங்கள் அப்படியே சுற்றுது பாருங்கள். இது கூட பிராஸுங்க, இது கூட கல் மாதிரி இது. இதை மூடிட்டு அப்படியே லாக்கு இருந்தாக்கா அவ்வளோதான் சேஃப். இதான் வந்து மேக்டைனமோ, சரிங்களா. அப்புறம் வேறு பாருங்கள் இன்ஜின், இன்ஜின் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு ஷேப் இருக்குது பாருங்கள் இன்ஜின், சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 350 சிசிங்க, 350 சிசி இன்ஜினு, 22 BHP இந்த இன்ஜின். அப்புறம் வேறு என்ன, இன்னொன்று பாருங்கள், எனக்கு இதில் ஒன் ஆஃப் த பிடிச்ச ஐட்டம் இந்த மட்கார்டு தான். நான் அதை ரொம்ப லைக் பண்ணுறேன் இந்த மட்கார்டை. எப்படி இருக்குது பாருங்கள், வீச் அளவு மாதிரி இருக்குது பாருங்கள், அப்படியே போயிட்டு பெண்டாய். இன்னும் பாருங்கள் தொட்டை எப்படி இருக்குது பாருங்கள், யாராக பார்க்கணும் வந்து பாருங்கள், தொட்டு பாருங்கள் இந்த மிஷின் எப்படி இருக்குது, இந்த இரும்பு எப்படி இருக்குன்னு. இப்போ கூட சொல்கிறேன் இது இன்னும் 200 இயர்ஸுக்கு இன்னும் நல்லா வரும், ஒரு டென்ட் வர மாதிரி இல்லை, போட கழட்டி வச்சாக்கா ஆளே செத்துருவோம் அந்தளவுக்கு இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. எப்படி தூக்கி நிற்குது பாருங்கள், அழகாக சூப்பராக இருக்குது. இப்போது இது பாருங்கள், இது வந்து பின்னாடி ஃபுட்டர்ஸுக்கான இது, இதுவும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இன்னும் கூட எதுவுமே மாறாமல் அப்போ எப்படி செஞ்சாங்களோ அந்த ஷேப்பில் அப்படியே இருக்குது பாருங்கள் எல்லாமே. இது பாருங்கள், இது வந்து பிரேக் சுவிட்சு, இது வந்து என்னென்னா பிரேக் அடிச்சாக்க பின்னா லைட் எரியும். இதுலேயும் வந்து இந்த கம்பெனி பேர் வந்து ஒரிஜினல் பிரிட்டக்ஸ், மேட் இங்கிலாந்து இதுலேயும் எழுதியிருக்கும், சரிங்களா. இதில் வந்து நிறைய இதில் வந்து இது ஒரு கம்பெனி, இது ஒரு கண்ட்ரி பேர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதனால் நான் சொல்கிறேன் இது வந்து ஒரிஜினல் ஸ்டாக் வெஹிக்கிள்னு. இன்னொன்றுங்க முக்கியமான விஷயங்க, ஷாக் அப்சருக்கு வருவோம் நம்ம. ஷாக் அப்சர் இது வந்து ஷாக் அப்சர் சொல்லக்கூடாது, இது வந்து பிளஞ்சர், சரிங்களா. இந்த வண்டி இப்போது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா BSA BB31, சரிங்களா, பிளஞ்சர் மாடல் சொல்லுவாங்க. ஏன் பிளஞ்சர் வந்துச்சு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். இப்போது இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ரிஜிட் மாடல் தான் வந்துச்சு. ரிஜிட்னா நான் என்ன சொல்கிறேன் கேளுங்க, ரிஜிட்னா இந்த சென்ஸ் எதுவுமே கிடையாதுங்க. இப்போது ரிஜிட்னான்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷாக் அப்சர் சஸ்பென்ஷன் எதுவுமே இருக்காது, சைக்கிள்லாம் ஃப்ரெண்டில் வரும் பார்த்தீங்களா, அதுதான் வந்து ரிஜிட். இப்போ நம்மகிட்ட ஸ்வேகாவில் இருக்குது, நான் அதை காட்டுறேன் வாங்க, அப்படியே பாருங்கள் சும்மா காட்டுறேன் வாங்க, சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்வேகா காட்டுறேன் பாருங்கள். ஃபார் உங்களுக்கு புரியணுமே சொல்ல நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், ஷாக் அப்சரே கிடையாது, இதான் வந்து ரிஜிட், சரிங்களா. அதே மாதிரி தான் வந்து ஃபஸ்ட்டு வந்த வண்டிங்க எல்லாமே ரிஜிட், ஷாக் அப்சர்லாம் எதுவுமே கிடையாது. மோஃபா கூட ரிஜிட் தாங்க, மோஃபா இது மோஃபா, இதுவும் பார்த்தீங்கன்னா ரிஜிட், ஷாக் அப்சர் கிடையாது. வாங்க நம்ம இந்த வண்டியை பற்றி இன்னும் நாள் பார்க்கலாம், நம்ம பேக் டு பிஎஸ்ஏ போகலாம் போலாமா. இப்போ வண்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிட் தாங்க ஃபஸ்ட் வந்து வண்டி வந்துச்சு, ஷாக் அப்சர் சொல்கிறேன், ரிஜிடு பிளஞ்சரு, அதுக்கப்புறம் தான் வந்து சிங்காம் சொல்லி. ரிஜிட்னா நம்ம என்னென்ன நீங்கள் சுவைகளை பார்த்துருப்பீங்க, அது ஒன்றுமே இல்லைங்க, எதுவும் ஷாக் அப்சர் எதுவுமே இருக்காது, டைரெக்டாக எல்லாமே வந்து இதுவாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் ஃப்ரண்ட்டு ஃபோர்க் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட் ஃபோர்க் தான் வண்டிங்கெலாம் வந்துச்சு, எல்லாமே பிரிட்டிஷ் வண்டிகள் எல்லாமே கிரிட் ஃபோர்க் தான் வந்துச்சு, அதில் வந்து ஷாக் அப்சர் இருக்காது, டைரெக்டாக போகும். அதனால் ஃபுல் அதோட இது பார்த்தீங்கன்னா அதோட ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா நம்ம சீட்டுக்கு வரும், சீட்டு அது அப்போ என்ன பண்ணுறாங்க, சீட்டில் வந்து ரெண்டே ஸ்ப்ரிங் மட்டும் வைப்பாங்க, சைக்கிள்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய பேருக்கு பார்த்துருப்பீங்க, அதனால் வந்து ரெண்டு ரெண்டு ஸ்ப்ரிங் மட்டும் வைப்பாங்க. அதனால் என்ன பண்ணாங்க லேட்டராக, அதுக்கப்புறம் லேட்டராக என்ன பண்ணாங்க ஃப்ளஞ்சர்னு சொல்லி வந்து லான்ச் பண்ணாங்க, அந்த மாடல் தான் இந்த இந்த மாடல். இதுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதாங்க ஃப்ளஞ்சர். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்டே சுங்காமே கிடையாது, சுங்காம் பார்த்தீங்கன்னா அங்கே சென்டர் ஃப்ரேம்லேருந்து இது வரைக்கும் வீலுக்கு வரும் ரெண்டு ஸ்டே மாதிரி, இதுக்கெல்லாம் கிடையாது டைரெக்டு இது வந்து ஃபிட்டுது. சுங்கம்னா ஒன்றுமே இல்லைங்க, இங்கே கீழே ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும், மேலே ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும், இது ரெண்டுத்துக்குமே லூபிகேட் பண்ணுறது என்ன பண்ணுவாங்கன்னா இதுலேயும் ஆயில் வித் கிரீஸ் போடுவாங்க, இதுலேயும் வந்து இது வந்து நிப்பல், இது இந்த நிப்பலில் மாதிரி தான் நம்ம வந்து ஆயில் கிரீஸ் வந்து இன்ஜெக்ட் பண்ணுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்ப்ரிங் வந்து ஒராய தடுக்கிறது தான், சரிங்களா. இப்போது இதுக்கப்புறம் வந்து சுங்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே பிஸ்டன் தான், ஒரே ஸ்ப்ரிங்கு தான், அதனால் வந்து அதுக்கு பிரச்சனை இல்லை. நம்ம இதுக்கு இதுக்கும் வந்து ஒரு ஒரு இன்ச்சுக்கு வந்து ஸ்ப்ரிங் இருக்கும்,
சாரி ஒரு ஒரு இது இவ்வளோ சாரி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து ஸ்ப்ரிங் இருக்கும். அது அதை லூபிகேட் பண்ணதுக்கு தான் இங்கே வந்து ஆயில் வித் கிரீஸ் போடுவோம். அதாவது இந்த வந்து இது இது வந்து ஷாக் அப்சர் கிடையாதுங்க, இது வந்து பிளஞ்சர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், நீட்டாக இருக்குது பாருங்கள். இங்கேருந்து போயிட்டு இதுக்கு இதுக்கு கரண்ட்டாகி வருது பாருங்கள், இந்த இதெல்லாம் பாருங்கள் எப்படி எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். இதுலேயும் பாருங்கள் பிரிமிங்கம் ஸ்மால் ஆம்ஸும் போட்டிருக்கோம், பிஎஸ்சி இதில் போட்டிருக்கோம். இது வந்து ஒரிஜினல் ஸ்டிக்கர் அது ஸ்டிக்கருங்க, அது இது இன்னும் பிரியல, அப்படியே அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் அப்படி தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். நான் தொந்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு உள்ள குவாலிட்டி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இப்போ வண்டியிலலாம் 6 மாதத்துலேயே ஓட்டம் வந்தது இல்லை, இது 47 பார்த்துக்கோங்க எத்தனை வருஷம்னு பாருங்கள். ஒரு ஓட்டை இல்லை பார்த்தீங்களா, ஒரு ஓட்டை இல்லை, ஒரு டென்ட் இல்லை, ஒரு இதுவும் இல்லை, அப்படியே இருக்கு பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு பாருங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் பாருங்க, இதான் வந்து ஒரிஜினல் ஏர் ஃபில்டர் இது சரிங்களா, இதான் இதான் வந்து ஒரிஜினல் ஃபில்டர் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போது இந்த வண்டியோட முக்கியமான விஷயங்க இதான் வந்து ஆயில் டேங்க். நிறைய பேர் தேடிட்டுருப்பீங்க ஆயில் எங்கே ஊற்றலாம் எங்கே ஊற்றலான்னு, இங்கே தான் ஊற்றணும். இதுதான் வந்து ஆயில் டேங்க். இது ஒரு கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1.2 லிட்டர் இது ஒரு ஆயில் கெப்பாசிட்டி. நான் இது காட்டுற பாருங்க, மூடியை காட்டுறேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என் போட்டிருக்கோம், இந்த மூடி உள்ளேயும் பிஎஸ்என் போட்டிருக்கோம், பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன், க்ளோஸ் பண்ணிடுறேன். இன்னொன்று நான் இன்னொரு மெயின் ஃபங்க்ஷனுங்க எனக்கு இந்த வண்டியில் நான் வந்து ரொம்ப பிரமிப்பானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம இங்கே ஆயில் ஊற்றுறோம் இல்லையா, நம்ம சாதா புல்லட்லாம் வந்து கீழே ஆயில் ஊற்றுவோம், இங்கேருந்து பம்ப் ஆகி மேலே வந்து லூபிகேட்டாகி திருப்பி இங்கே வரும். இப்போது இங்கே ஊற்றுற ஆயில் பம்ப் ஆகி இது வழியாக போயிட்டு இங்கே ஃபுல்லாக வந்து காப்பர் கம்பி இதெல்லாம் இது வழியாக வந்து ட்ராவல் ஆகிட்டு இது வழியாக போயிட்டு போருக்கு போய் திருப்பி இது வழியாக இன்னொரு இது ரெண்டு இருக்கும் பாருங்கள், இன்னொரு வழியாக வந்து இன்ஜெக்ட் ஆகி திருப்பி இதுக்கே வரும், இதுலேயே வந்து ரீசைக்கிள் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ என்ன ஆகுனாக்கா லாங்கெலாம் போசலாம் நம்பி எடுத்துகிட்டு போகலாம், சீஸ் ஆகாது. அப்போ ஏன் சீஸ் ஆகுதுன்னா பார்த்தீங்கன்னா ஏர் கூல்டு. எதனால் நான் சொல்கிறேன்னாக்கா இப்போது இதில் ஊற்றுற ஆயில் திருப்பி இதுவே ட்ராவல் ஆகுது பார்த்தீங்களா, இது வழியாக அங்கே போகிற டைமிங் பார்த்தீங்கன்னா காயில் வந்து கூல் ஆயிரும். அந்த கூலிங்கில் நீங்கள் வந்து லாங் போயிட்டே இருக்கலாம், அவ்வளோ இது வந்து சீஸ் ஆகாது. இப்போ வர வந்து லிக்விட் கூல்டு ஆயில் கூல்டுலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் சாப்பிட்ட வந்தீங்க, இதெல்லாம் எந்த அளவுக்கு யோசிச்சு எந்த அளவுக்கு மெக்கானிசம் பண்ணிருக்காங்க பாருங்கள், ரொம்ப பிரமிப்பாக இருக்குது பாருங்கள். இது கூட பார்த்தீங்கன்னா லூகாஸ் சிம்பிள் இங்கே இருக்கும் பாருங்கள், லூகாஸ் சிம்பிள் லூகாஸ் பிரெட்டெக்ஸ் அந்த மாதிரி நிறைய கம்பெனி வந்து இவங்களுக்கு வந்து ப்ராடக்டில் சாரி கொஞ்சம் ஸ்பேர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதனால் வந்து சிம்பிள் போட்டிருக்காங்க லூகாஸ். அம்மாள் சொல்ல மாட்டேன், அம்மாள் கூட இருக்கும் நிறைய ஸ்பேர்ஸ், அம்மாள் கூட இதில் இருக்கும், நான் காட்டுறேன் அப்புறம் அப்படியே போஸ்டில் காட்டுறேன், அப்படியே வாங்க. அப்புறம் பாருங்கள் இது ஒரு மட்கார்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சரிங்களா. இது ஒரு ஹெட்டு, நம்ம இது இந்த ஹெட்டு வந்து நம்ம வந்து மூவபுள் தான், நெட்டு இருக்கும், இந்த நெட்டு லைட்டாக கேட்டிங்கன்னா நம்ம எப்படி வேணுமோ நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம், கீழே எவ்வளோ ஃபோக்கஸ் வேணுமோ மேலே வரும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மூவபுள் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனுங்க இந்த வண்டிக்கு. இந்த வண்டியோட ரியர் வீல எப்படி கழுத்து நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், வீல் கட்டினா இந்த ரெண்டு முறை கழுவிட்டு படுக்கை போட்டு சாய்ச்சி எடுப்போம் இல்லையா, இது அப்படி தேவையில்லை, சென்சன் போட்டு வண்டியை சாய்க்காமலே இந்த வீல் வந்து கழிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு போல்ட் வரும், அதே மாதிரி அங்கேயும் ஒரு நெட்டு போல்ட் வரும், அது ஜஸ்ட்டு நீங்கள் லூஸ் பண்ணாலே போதும் இது வந்து ரிலீஃப் ஆகும். இது ரிலீஃப் ஆகிட்டு இப்போது கீழ் இருக்கும், இங்கே ஒரு கீழ் இருக்கும் பாருங்கள், இந்த கீழோட ஃபங்க்ஷன் என்னென்னா அந்த ரெண்டு போல்டு கழிட்டுறோம் பார்த்தீங்களா, கழட்டிட்டு நம்ம இந்த இதை வந்து அப்படியே லிஃப்ட் பண்ணாக்கா இது அப்படியே வந்து அப்படியே தூக்கிக்கும். அப்போ என்ன பண்ணால் இந்த வீல் அப்படியே கழட்டிக்கலாம் பாருங்கள், எந்த அளவுக்கு பண்ணுறாங்க பாருங்கள், எந்த அளவுக்கு ஐடியா வச்சு பண்ணுறாங்க பாருங்கள். நம்ம இப்போ தான் இப்போ என்ன பண்ணுறோன்னாக்கா வீலை கழட்டிட்டு போல்டை இந்த போல ஊற்றிட்டு நம்ம சாய்ப்போம், இது அதெல்லாம் பண்ணவே தேவையில்லை. இப்போ நம்ம முக்கியமான கட்டத்துக்கு வரப்போகிறோம், ஆயில் எப்படி இதில் ஆயில் பம்ப் சாரி வாங்க நம்ம இப்போ முக்கியமான கட்டத்துக்கு வரப்போகிறோம், வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம், எப்படி வந்து ஆயில் ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி வந்து இன்ஜின் ஆயிலுக்குள்ளே எப்படி ரொட்டேஷன் வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க, எப்படி ஸ்டார்ட் பண்ணி சொல்லித்தரேன் வாங்க. ஒனிமேலாங்க இல்லை புல்லட் மாதிரி தான், பெரிய விஷயம் இல்லை. இந்த பக்கம் டீகம்பசர் இருக்குது, டீகம்பசர் பார்த்தீங்களா, டீகம்பசரை ப்ரெஸ் பண்ணிக்கணும், மெயினாக பெட்ரோல் ஆன் பண்ணிக்கணும், ஆன் பண்ணியாச்சு, டீகம்பசர் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டோம் கரெக்டாக. இதே மாதிரி தான் பாயிண்ட் தான், பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணாக்கா டீகம்பசர் என்ன ஆகும், இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும், நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ள கொஞ்சம் இழுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படி வந்ததுக்கப்புறம் பாயிண்ட் வந்துச்சுன்னு அர்த்தம்.
இது வண்டி இப்படி தாங்க இந்த வண்டி இப்போதான் சத்தம் கேட்கும் சரிங்களா ஸ்மூத்தாலாம் அந்த அளவுக்கு இருக்காது இப்படி தான் கேட்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து கிளச் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரை கிளச் அதனால் ஆயில் இல்லாததுனால இப்படி தான் இப்படி தான் கேட்கும் இப்போ வாங்க நம்ம வந்து ஆயில் ஆயில் பம்ப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஆயில் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் வாங்க தெரிதுங்களா ஆயில் உள்ள வந்து தெரிதுங்களா இப்போ ரைஸ் பண்ணுவார் அவர் ரைஸ் ஆயில் உள்ள போது பார்த்துங்களா தெரியும் நினைக்கிறேன் இப்போ இதாங்க ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க கடைசியாக ஒன்று சொல்ல மாதிரி உங்ககிட்ட இந்த ஃப்ரேமை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாக பிரிக்கலாம் வாங்க பாருங்க இங்கே ஒரு போல்ட் இருக்கும் இங்கே ஒரு நட்டு போல்ட் இருக்கும் கீழே நட்டு போல்ட் இருக்கும் அந்த ரெண்டுத்தையும் கழுத்திங்கன்னா இந்த ஃப்ரேமை ஃப்ரண்ட் ஆஃபாக பேக் ஆஃபாக தனியாக வந்து ஸ்பிட் பண்ணலாம் பிரிக்கலாம் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது இந்த வண்டியில் இப்போ வர வண்டியில் எந்த வண்டியில் அந்த மாதிரி கிடையாது புல்லட்டாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் எந்த வண்டியிலையும் அந்த மாதிரி கிடையாது இந்த வண்டியை வந்து ரெண்டாக பிரிக்கலாம் கழுத்திட்டாக்கா சரிங்க நம்ம கடைசியான செக்மெண்ட் வந்துட்டோம் இந்த வீடியோவில் வந்த கன்டென்ட்டு இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வெஹிக்கிள்ஸ் தான் நான் உங்களுக்கு காட்டுறாங்க இப்போ இது வந்து பிஎஸ்சு அடுத்த வண்டிகளாம் இருக்குது அதெல்லாம் பார்த்திங்கன்னா மேட்ச்லஸ் ரெண்டு வண்டியை வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன் இந்த வண்டியை பார்த்திங்கன்னா சேல் கிடையாதுங்க சரிங்களா இது இப்போதைக்கு சேல் கிடையாது ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட் ஸ்டாக்காக இருக்குது கம்ப்ளீட் முழுசாக இருக்குது இன்னொன்று ஸ்டாக் பெயிண்ட்டாக இருக்குது எதுவுமே கை வைக்கலை இன்ஜின் கூட எனக்கு கொடுத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா ஸ்டாக் இன்ஜின் தான் சொன்னாங்க பட் அது நான் என்னன்னு தெரியாது ஏன்னா அப்போதேருந்து இப்போ வரைக்கும் ஸ்டாக்காக இருக்குது எனக்கும் நம்பிக்கை இல்லை பட் இன்ஜின் க்ளீனாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லாயிருக்கு இப்போ அடுத்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெடி பண்ணுறாங்க ரெடி பண்ணால் நான் சேல் பண்ணுறேன் இது வந்து சேல் கிடையாது இப்போதைக்கு சேல் இல்லை சேல் இருந்தாக்க நான் ஃபியூச்சரில் சேல் வீடியோ போடுறேன் இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வெஹிக்கிள்ஸோட டிஃப்ரெண்ட்டான செக்மெண்ட்டோட அது வரைக்கும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிரவீன்குமார் உங்கள் மைண்ட் வாய்ஸ் என்ன நினைக்கிறேன்னு தெரியுது நான் இப்போ ஓட்டி காமிக்கலையே என்ன கேட்குறீங்க என்னங்க உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குமே என்னடா இவன் எல்லா வீடியோவும் எல்லா வண்டி வீடியோவும் ஓட்டி ஓட்டி காமிப்பான் இது என்ன சொல்லவே இல்லையே என்ன இது ஓடாதோ என்ன நீங்கள் நினைக்கிறீங்களா வாங்க அதையும் நம்ம கிளியர் பண்ணிடுவோம் ஓட்டி பார்க்கலாம் வாங்க வெல்கம் காய்ஸ் நான் ஓடிட்டு இருக்கிறது 1947 பிஎஸ்ஏ கீழெலாம் சும்மா பூ மாதிரி உழுதுங்க சூப்பராக இருக்கும் வண்டி இது நானா ஓட்டுறேன்னு எனக்கே நம்ப முடியலங்க நானா ஓட்டுறேன் பிஎஸ்ஏ 1947 மாடல் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு பியூர் விண்டேஜ் வெஹிக்கல் நான் ஓட்டிட்டு இருக்கேன் நம்பவே முடியலங்க என் கண்ணே என்ன நம்ப முடியல நான் ஓட்டுறேன் நான் அதுவும் என்னோடய வண்டி நான் எதிரே பார்க்கலங்க அன்றைக்கி கூட ஃபஸ்ட்டு வந்து தான் விட்டுட்டாங்க நான் அப்போ கூட அந்தளவுக்கு சும்மா லைட்டாக ஸ்டார்ட் பண்ணி சின்னதாக தான் ஓட்டினேன் ரெண்டு கீழ் தான் போட்டேன் இப்போ தான் வந்து முழுசாக ஏன் நான் ஏன் இப்படி பண்ணுறேனாக்கா அந்த ஃபஸ்ட்டு ஃபீல் காட்டணும் இல்லையா ஃபஸ்ட்டு ஃபீல் இப்படி இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணி சொன்னேன் அது அதுக்கோசம் தான் நான் வந்து இப்படி ஓட்டாமல் இருந்தேன் உங்களுக்கு காடு உங்கள் எதிர்க்க ஓட்டி காமிக்கலாம் தான் பிக்கப்லாம் அழுதுங்க சும்மா லைட்டாக தடவை கொடுத்தால போகுது 1947 வண்டி ஆச்சு அதனால் எந்தளவுக்கு பிக்கப் இருக்கும் நான் எதிர்பார்க்கல பட் நான் பிக்கப் சூப்பராக போகுது இது ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிக்கப் பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 130 சூப்பராக இருக்கும் வண்டி
ஆனால் கொஞ்சம் லாங்காக போயிட்டு வரலாம் தான் ஆசைப்பட்டேன் போகலான்னு. சூப்பராக இருக்கு வண்டி. முளைக்கரை பிரிட்ஜ் மேலே ஏற போகிறேன். இடிக்குதுங்க ஸ்லோ போனால். சூப்பராக இருக்குங்க வண்டி. அப்போ எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி ஓட்டிப்பாங்க பாருங்க. அப்போலாம் வந்து ஃபஸ்ட்டு வருஷம் வண்டி வந்துச்சு பார்த்தீங்களா சொல்கிறேன். ஆக்சுவலி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வந்து மிலிட்ரி தாங்க வண்டி விட்டாங்க. இது பியூர் மிலிட்ரி வெஹிக்கிள் இதுங்க. இது நமக்கு இண்டிபெண்டன்ஸ் டே வரதுக்கு முன்னாடி என்ன பார்த்தீங்களா வெள்ளையர்கள் அவங்க மிலிட்ரியில் ஓட்டின வண்டி இது. அதுவும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்லிடுறேன். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டி இது. சிங்கிள் ஓனர் தான். ஆனால் ஓட்டினாக்கா அந்தளவுக்கு நாய்ஸ் இல்லைங்க. நம்ம ஷாப்பில் உள்ளே ஸ்டார்ட் பண்ண இல்லையா அந்த நாய்ஸ் ஓட்டும் போது இல்லை. நார்மலாக ஒரு வண்டி ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. நார்மலாக ஒரு புல்லட்டை ஓட்டினா நான் ரன்னிங் இழுது பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் வண்டி இருக்குது. ரொம்ப பெருமையாக இருக்குங்க எனக்கு இந்த வண்டி. நான் ஓன் பண்ணுறதுக்கும் சரி இந்த வண்டி நான் ஓட்டினதுக்கும் சரி நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இப்போது பியூர் விண்டேஜ் வெஹிக்கிள் ஓட்டிட்டேன். ஓட்டிகிட்டு இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் யூ டர்ன் வச்சிடலாம். பிக்கப்லாம் அப்படி இருக்குங்க. சூப்பராக இருக்குது பிக்கப்பு. புல்லட் ஓட்டுற ஃபீலே இல்லைங்க எனக்கு. வேறு ஏதோ மாதிரி இருக்குது எனக்கு. ஒரு புதுசாக ஒரு ஏதோ ஒரு வண்டி ஓட்டுற மாதிரியே ஃபீல் இருக்குது. சூப்பராக இருக்குது. இது ஃப்ரெண்டில் பாருங்களேன் ஏலியன் மாதிரி இருக்கும் பாருங்களேன். அந்த ஃப்ரெண்ட் அதில் ஃப்ரெண்ட் லுக்கு பாருங்களேன் ஏலியன் மாதிரியே இருக்கு பாருங்களேன். சூப்பராக இருக்குது. நான் இப்போ எதையும் கட் பண்ண மாட்டாங்க இந்த வீடியோவுக்கு மட்டும் அப்படியே ரெக்கார்டாகிட்டு தான் இருக்கும் போட்டே இருப்பேன் பாருங்கள். இன்னொன்று சொல்லிக்கிறாங்க தமிழில் யாருமே விண்டேஜ் பியூர் விண்டேஜ் வெஹிக்கிள் இந்த மாதிரி பிஎஸ்ஏ மேட்ச்லஸ்லாம் யாரும் அந்தளவுக்கு போடலை. நானும் பார்த்துட்டேன். அந்த பெருமையும் எனக்கு தான் சேரும். அதை நான் பண்ணி மென்படும் சொல்லியிருக்கிறேன். நான் தான் போடுறேன். நான் இல்லை நம்ம தமிழில் நம்ம போடுறோம் பியூர் விண்டேஜ் வெஹிக்கிள்ஸ். ரைடு வீடியோவும் சரி என்ன சொல்கிறது வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷனும் அந்த வண்டியை காட்டுறதும் சரி நம்ம தான் ஃபஸ்ட்டு. தமிழில் யாரும் பண்ணல. ரைடும் போட்டிருப்பாங்க. நானும் நார்த்தில் தான் பார்த்துருக்கேன். நார்த்தும் சரி வெளியூரும் சரி சின்ன ரவுண்ட் தான் போவாங்க. இப்போ நம்ம போனது பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர்ஸ் to 4 கிலோமீட்டர்ஸ் நம்ம இந்த ரைடு சின்ன ரைடு ஸ்மால் ரைடு. உண்மையாக சொல்கிறேன் வண்டியை விட்டு இறங்குது மனசே இல்லைங்க. பிரிட்டிஷ் வெஹிக்கிள்ஸ் சூப்பராக இருக்குது. இது பியூர் பிரிட்டிஷ் வெஹிக்கிள்ஸுங்க. இது இல்லை நிறைய இருக்குதுங்க. மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெயின்டெனன்ஸ் பண்ணணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய நிப்பிள்ஸ் இருக்கும் இதில் நம்ம லூபிகேட் பண்ணுறதுக்கு. நான் உங்களை ஷாக் ஆஃபீஸர் சாரி பிளெஞ்சர் சொன்னேன் பார்த்தீங்களா ஷாக் ஆஃபீஸர் மாதிரி அதை தான் நான் சொன்னேன். அதை தவிர்த்து நிறைய நிப்பிள்ஸ் இருக்குது. எங்கெங்கெல்லாம் லூப் இருக்கோ எங்கெங்கெல்லாம் ஒன்றுத்துக்கு இன்னொரு ஒன்றுத்துக்கு தேய்மானம் மாற மாதிரி எங்கேயாவது இருக்குன்னாக்கா அங்கே கண்டிப்பாக வந்து நிப்பிள்ஸ் இருக்குது. நீ பாருங்கள் இது புல்லட் இருந்தால் ஒரு கிக்கில் வந்து நியூட்ரல் பண்ணிவிடுவேன். இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம நார்மல் வண்டி மாதிரி நான் வந்து ஃபஸ்ட்டு நான் கொண்டு வரேன். இதே புல்லட் இருந்தால் சிக்னலில் ஒரு அடி சின்ன நியூட்ரல் ஆயிரும். அது அதோட கதை வேறு. இதோட கதையே வேறங்க. ஆனால் ஓடுறதுக்கு எனக்கு தாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது.
நிறைய பேர் நினச்சி பார்த்துறீங்க, நிறைய பேர் நினச்சிக்க பார்த்துறீங்க, சாரி நிறைய பேர் நினச்சி கூட பார்த்துட மாட்டீங்களா, இந்த வண்டி உதிரும் ஓடுமானு ஓடுது பாருங்கள். இன்னும் கூட ஓடுங்க, இன்னும் கூட அப்படியே எடுத்துகிட்டு போகலாம். பாருங்கள் எப்படி வராங்க, பாருங்கள் சிக்னல் போட்டு அப்படியே வந்துடுறாங்க. ஒரு கீர் ஸ்லிப் ஆகலைங்க, அதாங்க எனக்கு ஆச்சரியமாகுது. பூ மாதிரி விழுதுங்க கீரு. நம்மளை அப்படியே இந்த வண்டி இழுத்துட்டு போகிற மாதிரியே இருக்குது. இப்போ அப்படி இழுத்துட்டு போக மாட்டாங்கன்னு தெரில, அப்படி இருக்குது. ஒரு க்ரேஸ் பண்ணாக்கா அப்படி போகுது வண்டி. எனக்கு உண்மையிலேயே இது இந்த வண்டியில் எனக்கு ஸ்பீடாக போகவே எனக்கு பிடிக்கல. அந்த அந்த ஸ்லோவாக போட்ட ஃபீலே வேறு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பாயிண்ட்டும் கிடையாது, மேக் டைனமோ தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பாயிண்ட்டு, அப்புறம் டெல்கோ, அதெல்லாம் அதுக்கப்புறம் தான். ஒரு மிஸ்டர் ஆகலை, ஒரு இதுவாகலை. இத்தனை வருஷம் வண்டி இப்படி ஓடுது பாருங்கள். அடுத்தது இந்த மாதிரி வண்டி போட ட்ரை பண்ணுறாங்க சரிங்களா, கண்டிப்பாக நான் போடுவேன். ஷாப் வந்துட்டோம், வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா. நான் அடுத்தது நம்ம வந்து சேல் போஸ்ட் பார்க்கலாம், இல்லைனா இன்னொரு வீடியோ பார்க்கலாம். இதே மாதிரி அதாவது வீடு வண்டி ஏதாவது போட ட்ரை பண்ணுறேன். அத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் நான் பிரவீன்குமார்.